நண்பர்களே, இது மகாபாரதத்திலிருந்து யாரும் பெரிதும் கேட்டிராத கதைகள் உங்களுக்காக. குருஷேத்திர போர் சகோதரர்களான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. இரு தரப்புலையும் வீரர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனா இந்த போர்ல ஜெயிக்க வீரம் மட்டும் போதாதே, யாருக்கிட்ட சரியான திட்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் வெற்றி. அதனால இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போறது, கீதையின் நாயகன் வாசுதேவ கிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்ட செய்த மற்றும் ஒரு தந்திரத்தை பற்றி தான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உண்மையே பொய் சொல்லுமா சொல்லுங்க? அப்படி உண்மை பொய் சொன்னா அதற்கு பேர் என்ன? என்ன புரியலையா? பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டர் தர்மவான், உண்மைக்கு புறம்பா நடக்காதவர். அதனாலேயே அவருக்கு தர்மர்னு மற்றும் ஒரு பெயரும் இருக்கு. ஆனா அவரும் பொய் சொல்லியிருக்காரு, நம்ப முடியலையா? அப்போ கதைய முழுசா கேளுங்க. கௌரவ இளவரசர்களில் மூத்தவனான துரியோதனன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பாண்டவர்களுக்கு எவ்வளவு துன்பத்தையும் கொடுமைகளையும் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சான். குருக்ஷேத்திர போர் 18 நாட்கள் கடுமையாக நடந்தது. இதுல முதல் 11 நாட்கள் கௌரவர்களின் கரமே ஓங்கி இருந்தது. பாண்டவர்களோட படைகளை சின்ன பின்னமாக்கினாங்க. பீஷ்மரோட தலைமையில வழி நடத்தப்பட்ட கௌரவர்கள் படை பாண்டவர்களை திக்கு முக்காட செஞ்சது. பிறகு ஒரு வழியா பகவான் கிருஷ்ணரோட உதவியால பீஷ்மர் வீழ்ச்சி அடைந்ததால அவரோட இல்லாமைய போக்க குரு துரோணாச்சாரியார் பீஷ்மரோட பொறுப்புகளை எடுத்துக்கிறாரு. களத்துல இறங்கினது முதல் தயவுதாச்ச பார்க்காம பாண்டவ படைகளை சம்ஹாரம் பண்றாரு. பாண்டவர்கள் மற்றும் பெரும் படை சேர்ந்தும் கூட துரோணாச்சாரியார் ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியல. குருவை மிஞ்சின சிஷியன் அந்த களத்துல இல்ல. அப்படி அவரை வீழ்த்தனும்னா அவர் தன்னோட பெருத்த தோள்களால அம்பு எய்வதை நிறுத்தி கீழே இறக்கனா மட்டும்தான் உண்டு. ஆனா அது நடக்காத காரியம். இதையுணர்ந்த பாண்டவர்கள் வழக்கம் போல கண்ணனோட உதவிய கேட்கிறாங்க. அதற்கு கிருஷ்ணர், மகாவீரரான துரோணாச்சாரியார் போர் தொடுப்பதை நிறுத்தாது நாம் வெற்றி பெற இயலாது. தன் மகனை காப்பாற்றுவதற்காகத்தானே இப்போரில் வாசம் புரிந்தார். எனவே பீமா, நீ அஸ்வத்தாமனை கொல். கிருஷ்ணா, அவ்வாறு செய்தால் குருவின் மகனை கொன்ற தோஷம் வந்து சேருமே என்றான். பீமா, நீ நினைத்தாலும் அஸ்வத்தாமனை கொல்ல இயலாது. அவன் விதி வேறு. நீ அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றால் போதும். யுதிஷ்டிரா, துரோணாச்சாரியார் உன்னிடமே இதை பற்றி விசாரிப்பார். நீ என்ன சொல்வாய் என்று கிருஷ்ணர் கேட்க, கண்ணா, என்னால் பொய்யுரைக்க இயலாது. நான் மௌனம் காத்தாலும் அது பொய்யாகவே கருதப்படும். நான் உண்மையை கூறுவதே என் கடமை என்று கூற, கிருஷ்ணர் தனக்கே உரிய கேலியுடன், நல்லது, அப்படியே செய் என்று கூறி சென்றார். போரில் பீமனும் அவ்வாறே அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று அஸ்வத்தாமனை கொன்றேன் என்று முழக்கமிட்டான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த துரோணாச்சாரியார் உண்மை செல்வன் தர்மனை நோக்க, தர்மன், பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றான் என்ற யானையை என்று கூறும் இடத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய சங்கை எடுத்து முழங்க, துரோணாச்சாரியருக்கு அஸ்வத்தாமன் இறந்தான் என்றே கேட்டது. இதனால் மனமுடைந்த துரோணாச்சாரியார் அஸ்திரங்களை கைவிட, கிடைத்தது தருணம் என்று துரோணாச்சாரியாரை கொன்று பாண்டவர்கள் வென்றனர். அதுவரை தர்மனின் தேர் சக்கரம் மண்ணில் பதியாமல் சத்தியம் அவனது தேரினை பூமியிலிருந்து ஒரு அடி தூக்கி பிடித்து நின்றிருந்தது. ஆனால் அன்று முதல் தர்மனின் தேரும் தரையில் பதிந்தது. எனவே பொய்க்கு துணை போனதால் உண்மையும் பொய்மையாகவே கருதப்பட்டது. இதற்கு பிறகு நடந்த அனைத்தையும் கண்ணனிடம் யுதிஷ்டன் வினவ, பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற குரலுக்கு இணங்க பதிலளித்தான் கிருஷ்ணன்.
இன்னும் மகாபாரதத்திலிருந்து யாரும் கேட்டிராத கதைகள் உங்களுக்காக